கடலூர் பெண் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பொய் செய்தி பரப்பியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் பொய்யான வழக்குகள் தொடுத்து குரல் வலையை நசுக்கிவிடலாம் என்று திமுக பகல் கனவு கண்டு கொண்டிருப்பதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கடலூர் பெண் கொலைக்கான பின்னணி என்ன? திமுக கூட்டணிக்கு வாக்களிக்காமல் தாமரை சின்னத்துக்கு வாக்களித்ததுதான் கோமதி கொலைக்கு காரணமா? ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த இருவேறு தரப்பினருக்கான முன்பகை காரணமா? போலீசார் இதுகுறித்து அளித்துள்ள விளக்கம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியை ஒட்டியிருக்கும் பக்கிராமணியம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார், அவரது மனைவி கோமதி, இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக தன்னுடைய கணவர், இரண்டு மகன்கள் மற்றும் தம்பி ஜெயசங்கருடன் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு சென்றார் கோமதி. வாக்களித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த 11 பேர் கொண்ட கும்பல் கோமதி உள்ளிட்டவர்களை சரமாரியாக தாக்கியது. அதில் கோமதி உள்ளிட்ட 5 பேரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து தகவல் கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு விரைந்த ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் படுகாயங்களுடன் இருந்த 5 பேரையும் மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் படுகாயமடைந்திருந்த கோமதி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். அதையடுத்து கோமதியின் உடலை உடற்கூராய்வு சோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கோமதியின் கணவருக்கும் அவர் சமுதாயத்தைச் சேர்ந்த இன்னொரு தரப்பினருக்கும் இருந்த முன்பகை காரணமாகவே கோமதி கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இச்சம்பவத்தை போலீஸ் மாற்றி கூறுவதாகவும் பல உண்மைகளையும் மறைப்பதாகவும் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பத்துடன் பாஜக பிரமுகர் உரையாடும் காட்சி ஒன்றை தன் எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த அண்ணாமலை தாமரை சின்னத்திற்கு வாக்களித்ததன் காரணமாகத்தான் இச்சம்பவம் அரங்கேறியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவையும் வெளியிட்டுள்ளார். அண்ணாமலையின் பதிவை தொடர்ந்து தீவிர பாஜக ஆதரவாளர்கள் கடலூரைச் சேர்ந்த கோமதி பாஜகவுக்கு வாக்களித்த குற்றத்திற்காக திமுகவினரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். அந்த பதிவை பகிர்ந்த பாஜகவினரும் தமிழ்நாட்டையும் திமுகவையும் கடுமையாக விமர்சித்தனர். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து சமூக வலைதளங்களில் வரும் தகவல்கள் பொய்யானவை என்றும் வழக்கு குறித்த விரிவான அறிக்கையும் கடலூர் மாவட்ட போலீசார் வெளியிட்டனர். அந்த அறிக்கையில் கடந்த 19ஆம் தேதி அன்று மாலை சுமார் 6 மணி அளவில் ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பக்கிரிமானியம் கிராமத்தில் உள்ள ஆலமரம் முன்பு இரு தரப்பினருக்கும் இடையே வாய்த்தகராறு ஏற்பட்டது என்றும், ஒருபுறம் கலைமணி, அவரது மனைவி தீபா மற்றும் அவரது உறவினர்கள் ரவி, பாண்டியன், அறிவுமணி, அருள்சலியன், தர்மராஜ், மேகநாதன், ராஜா, விக்னேஷ் போன்றவர்கள் இருந்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொருபுறம் ஜெயசங்கர், அவரது மூத்த சகோதரர் ஜெயக்குமார், ஜெயக்குமாரின் மனைவி கோமதி மற்றும் அவர்களது மகன்கள் சதீஷ்குமார், ஜெயபிரகாஷ் போன்றவர்கள் இருந்தனர் என்றும், இவர்கள் அனைவருமே ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும், ஜெயசங்கரின் மகள் ஜெயப்பிரியாவை கிண்டல் செய்ததற்காகவும் ஜெயக்குமாரை தாக்கியதாக அவர் மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் பெறுமாறு கலைமணியின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்க மறுத்ததற்காகவே இவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது என்றும் கடலூர் மாவட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மொத்தம் 10 பேரில் கலைமணி, தீபா, ரவி, மேகநாதன் மற்றும் அறிவுமணி ஆகியோர் கைது செய்யப்பட்டு April 20ஆம் தேதி அன்று நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டனர். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் மேற்கண்ட சம்பவம் இரு தரப்பினருக்கும் இடையே இருந்த முன்விரோதம் காரணமாக நடந்துள்ளது என்பதும், வீடியோவில் குறிப்பிட்டுள்ளபடி குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்ததால் தாக்கியதாக குறிப்பிட்டுள்ளது முற்றிலும் தவறான கூற்றாகும் என்றும், இந்த சம்பவம் தொடர்பான காணொளி முற்றிலும் பொய்யானது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொய் செய்தி பரப்பியது, வன்முறையை தூண்டுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள அண்ணாமலை, இவ்வாறு பொய்யான வழக்குகள் தொடுத்து எங்கள் குரல் வலையை நசுக்கிவிடலாம் என்று திமுக பகல் கனவு கண்டு கொண்டிருப்பதாகவும், உங்கள் பாசிச ஆட்சி முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றும் எக்ஸ்தள பக்கத்தில் கொதித்தெழுந்துள்ளார். இந்த விவகாரத்தில் கடலூர் மாவட்ட காவல்துறையின் செய்தியை எக்ஸ்தளத்தில் பகிர்ந்துள்ள தமிழ்நாடு காவல்துறையும் தவறான செய்தியை பரப்ப வேண்டாம் என்றும், கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.